ரொம்ப முக்கியம். இல்லாட்டியும் என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த நூல் எந்த வகை, இப்ப எட்டு தொகையில ஏதாவது ஒரு நூலை கொடுத்துட்டு இது என்ன வகை நூல் அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இதுல வெறும் நூல் நூலாசிரியர் மட்டும் கேட்க மாட்டாங்க, நூல் நூலாசிரியர் மட்டும் கேட்க மாட்டாங்க. இப்ப அகநானூறுனு கொடுத்துட்டு, இப்ப அகநானூறு சரிங்களா, மணிமேகலை என்னது, திருக்குறள் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு நூல் வகையை என்ன பண்ண சொல்லுவாங்க, மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி தமிழ்களை கொடுத்துட்டு அதற்குரிய எண்ணு பேர்களை என்ன பண்ண சொல்லுவாங்க, குறிப்பிட சொல்லுவாங்க. இதுதான் பொறுத்துல உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அதனால சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும், மேக்ஸிமம் டென்த் வரைக்கும் தான், ஆனால் நமக்கு டுவெல்த் வரையுமே என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை யாருக்கும் பொறுத்துகளில் யாருக்கும் பிரச்சனை. ஊன்னா என்னம்மா, ஊன்னா நல்லா சும்மா சொல்லலாம், ஆன்லைன்ல சொல்லலாம். உன்னை இறைச்சி, ஊனுக்குரிய ஒரு எழுத்து ஒரு மொழி, ஊ சரிங்களா, ஊனுக்குரிய ஒரு எழுத்து ஒரு மொழி சின்னது ஊ. ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். சரி, அடுத்து கால் அப்படின்னா என்ன, கால் கால்ல என்ன சொற்பொருள் தான், கால் காற்று. ரொம்ப ரொம்ப முக்கியம், கால்னா என்னது, காற்று அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒல்லை அப்படின்னா ஒல்லை, ஒல்லைனா துன்பமா, ஒல்லைனா வியந்துன்னு, ஒல்லைனா என்னது வியந்து குண்டியில் சரிங்களா, ஒல்லை அப்படின்னா வியந்து. நமக்கு மேக்சிமம் ஸ்கூல் புக்கு தான் சரிங்களா. அடுத்து ப்ரீவியஸ் என்னது, இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அப்போ மேட்ச் த ஃபாலோயிங் நீங்கள் இது பண்ணிடக்கூடாது. ஏங்க நான் சில ஆசிரியர்கள் கேட்குறேன் உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம், சில ஆசிரியர்கள் கொடுத்து உங்களுக்கு மேட்ச் பண்ண தெரியுதா அப்படின்றத பார்ப்போம். இதழ்கள் சிலது கேட்குறேன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத பார்ப்போம். நம்ம கலை சொற்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரையும் நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அறிவை விரிவிசை அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அறிவை விரிவிசை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் டென்த்து நைன்த்து மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன், டென்த்தும் நைன்த்தில் மட்டும்தான் இருக்குது அறிவை விரிவிசை அப்படின்ற டாப்பிக்கு. எங்கே கேட்போம், தண்ணீர் தேசம் யாரு, வைரமுத்து, தண்ணீர் தேசம் சரிங்களா. வைரமுத்து எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார், கள்ளிக்காட்டு இதிகாசம் சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம் 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 சரிங்களா, கள்ளிக்காட்டு இதிகாசம். சரி, தண்ணீர் என்ன, தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன் சரிங்களா. இப்ப தண்ணீர் யார், அப்துல் ரஹ்மான், கந்தர்வன், தண்ணீர் யாரு, கந்தர்வன். இப்ப மூணுமே இருக்கு, மூணு கொடுத்துட்டு ஆசிரியர்களை கொடுத்து நீங்க மேட்ச் பண்ணுங்கன்னு கேட்கலாம். நமக்கு என்னது, எல்லாமே தண்ணீர் தண்ணீர்னு இருக்குது. அதே மாதிரியா என்னது, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. மலே பாண்டியா, நீ ஒரு புலவன் என்பதில் ஐயம் இல்லை. இது யாரு யாருக்கு சொன்ன, நாமக்கல் கவிஞரை பத்தி யார் சொன்னது, பாரதியார் சொன்னது. ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். இதே மாதிரியா இருக்கு, அதே மாதிரியா கல்வி அழகே அழகு அப்படின்ற பாடல் வரி கேட்டா எந்த நூல் தான், நாலடியா, தலைப்பு கேட்டாதான் என்னது, குமரக்குருபரர் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம் குமர். அம்மா யாரு சொல்றீங்களா, ஆன்லைன்ல ஆமா சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். குமரக்குருபரனாவே அவங்க அம்மா சகலகலா வள்ளி யாரு, மீனாட்சி அம்மையா வரணும் சரிங்களா. அவருக்கு களி தான் பிடிக்கும், என்ன களி, கந்தக்களி சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சரி, மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் யாருமா, மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் எங்க கொஞ்சம் இது ரிவிசிங் கிளாஸ் மாதிரியா தான் சரிங்களா, இதை கூட மேக்ஸ்ல கேட்பாங்க. மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் யாரு, மாணவை முஸ்தபா சரிங்களா. மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும், உடனே இந்த மொழிபெயர்ப்பு நடக்குதுல, இப்ப நம்ம ஒரு காலேஜுக்கே போறோம் சரிங்களா, ஸ்டேட் என்னது, பல ஸ்டேட்ல இருந்து வர்றாங்கன்னா அங்க என்ன நடக்கும்,
மொழிபெயர்ப்பு சரிங்களா. இந்த மொழியில எங்க மொழியில இதுதான் சொல்லுவாங்க, என்னது உங்க மொழியில என்ன சொல்லுவாங்க. அப்ப மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் சரிங்களா. ஒளினாவே சவுண்ட், ஒளினாவே என்னது சவுண்ட், அது சவுண்ட் மூலமா தானே மொழிபெயர்க்கிறாங்க. அப்போ உடனே நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன பாட்டு தான் வரணும், முஸ்தப்பா முஸ்தப்பா டோன்ட் பெரி முஸ்தப்பா. ஏன்னா அந்த நண்பர்கள் இடத்துல தான் என்ன வருது, மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும். ஆமா, நாவகத்தில் வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க படிக்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை மணி நேரம் படிக்கிறோம், எவ்வளவு மணி நேரம் படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம்ன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம படிக்கிறது நாவகத்தில் இருக்குதா அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்றேன், அப்போ மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்புனாமே உங்களுக்கு நாவகம் வந்துடணும். என்னது, ஆமா இது எங்க காலேஜ்ல தான். அப்ப காலேஜ்னாவே நமக்கு என்ன பாட்டு தான், முஸ்தப்பா முஸ்தப்பா டோன்ட் வெரி முஸ்தப்பா. தண்ணீரின் ஆசிரியர் யார் பார்த்தோம், கந்தர்வன். கந்தர்வனுடைய இயற்பெயர் என்னது, கந்தர்வன் இயற்பெயர் என்னது, சூப்பர் வெரி குட். அப்படியா, கந்தர்வ கோட்டைன்னு நான் சொன்னேன்னா அங்க என்ன இருக்கும், நாகம் இருக்கும். எப்படி நாவத்துல வந்துச்சு, எப்படிமா நாவத்துல வந்துச்சு, கந்தர்வ கோட்டை, கோட்டைக்குள்ள ஒரு பாம்பு இருக்கும், நாகம் இருக்கும், நாகலிங்கம். எலி முதல்வன்னா லிங்கம் போட்டு ராமம் போட்டேன், ராமலிங்கம். எழில் முதல்வன், எழில்னாவே அழகு, எழில்னாவே என்னது அழகு. அப்ப எந்த லிங்கம் அழகா இருக்கும், எழிலா இருக்கும்னா ராமம் போட்ட லிங்கம் தான். ராமலிங்கத்தினுடைய இயற்பெயர் தான் என்னது, எழில் முதல்வன் சரிங்களா. எழில் முதல்வனுடைய இயற்பெயர் தான் ராமலிங்கம். அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம். நீங்க படிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு படிச்சிருக்கிறோம், எவ்வளவு மணி நேரம் படிச்சிருக்கிறோம், இதெல்லாம் உங்களுக்கு இந்த நாட்கள்ல முக்கியம் இல்லை. பார்க்கும்போது படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியா இருக்கும், ஒரு தடவை திரும்பி பாருங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். கோலம் போட்டதுல போட்டுக்கிட்டே போயிடக்கூடாது, போட்ட கோலம் பின்னாடி இருக்குதான்னு அழியாம இருக்குதான்னு என்ன பண்ணணும், திரும்பி பார்க்கணும். மறுபடியும் சொல்றேன், நீங்க படிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க, எப்படி படிக்கிறீங்க, இதெல்லாம் இல்லை. நான் ராப்பகலாக படிக்கிறேன், சாப்பிடாம படிக்கிறேன், என்ன எல்லாரும் தூங்குவாங்க, என்னது எனக்கு தூக்கம் சொக்கும் தண்ணி அப்படி, என்னது மூஞ்சியில் அடிச்சு அடிச்சு படிக்கிறேன், இதெல்லாம் நமக்கு தேவை. கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் நீங்கள் எப்படி படிச்சீங்க, என்ன படிச்சீங்கலாம் கேட்காது. நான் கேட்குற கொஸ்டினுக்கு உனக்கு பதில் தெரியுதா இல்லை. அதனால எப்பவுமே சொல்லுவாங்க சரிங்களா, ஸ்மார்ட் ஒர்க் ஸ்வேர் சக்சஸ் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், காமெடியாக தான் இருக்கும். எழில்னாவே அழகுதான். அப்ப லிங்கம் தான், ராமம் போட்ட லிங்கம் தான் கொஞ்சம் தெரியும், எழிலா தெரியும் சரிங்களா. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வாய்க்கால் மீன்கள் யாரு, கொஞ்சம் டக்கு டக்குன்னு அப்படியே ரிவிஷன் மாதிரியா, வெறும் இதுதான். நைன்த்து டு டென்த்து மட்டும்தான் இருக்கு, அறிவை விரிவு செய் அப்படின்ற டாபிக்ல இதுதான் நம்ம படிச்சுக்கணும் சரிங்களா. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல் சரிங்களா. தமிழ் மொழியின் எனது தமிழ் வடமொழியின் மகள் என்று அப்படின்னு சொன்னவர் கால்டுவெல். எப்ப வந்துச்சு, எந்த இயர், அந்த நூல்களை கொடுத்து எந்த இயர்ல வந்துச்சுன்னு கூட கேட்க பொறுத்துக, சிலபஸ் படி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. பொறுத்துக எப்படி வந்துச்சுன்னு கூட கேட்கலாம் சரிங்களா. இந்தியா விஜயா அப்படின்னாவே உங்களுக்கு யார் தான், பாரதியார் தான். ஆனா ஆக்சுவலா அவர் வந்து என்னது ஆசிரியரா துணை ஆசிரியரா இருந்திருப்பாங்க. ஆனா நிறைய குவஸ்டின்ஸ்ல நடத்திய இதழ்களுக்கே யார் தான் போட்டிருக்கிறாங்க, பாரதியார் தான் போட்டிருக்கிறார் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். குயில் யார், பாரதியார், பாரதியாரா பாரதிதாசன். குயில் பாட்டு யார், பாரதியார். இது குழப்பிக்கிற கூடாது, குயில் பாட்டு அப்படின்றது வந்து பாரதியார், குயில் அப்படின்றது வந்து யாரு, பாரதிதாசன் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். மழைக்காலமும் குயிலோ செய்யும் யாரு, மழைக்காலமும் குயிலோ செய்யும். இதை நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும், யார் ஆசிரியர். அம்மா ஆன்லைன்ல கொஞ்சம் ரிவிஷன் கிளாஸ் மாதிரியாவே எப்படி படிக்கலாம் அப்படின்றதான் நமக்கு சிலபஸ் நம்ம இன்னைக்கு பார்ட்டியேவோ முடிச்சிடும். குளிர்காலமும் சாரி மழைக்காலமும் குயிலோ செய்யும். யாரும் புத்தகத்தெல்லாம் புரட்டக்கூடாது. எந்த புத்தகத்துல இருக்குது, நைன்த் டென்த் தான் சொன்னா, புரட்டி பாரு. வெரி குட், சூப்பர் மா கிருஷ்ணன். இதை எப்படி நான் சொல்லிச்சோம்னா, மழைக்காலம் இருக்குது, அதுல மெல்லிசம் என்னது குயிலோசை கேக்குது. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அந்த குயிலோசை கேத்தாப்புல புல்லாங்குழல் வாசிக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லிச்சுக்கணும் சரிங்களா. எந்த ஓசை கேத்தாப்புல, குயில். என்ன காலத்துல, மழைக்காலத்துல. அப்ப மழைக்காலமும் குயிலோசையும் யார் தான்,
கிருஷ்ணன். மா கிருஷ்ணன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேணும்னா நம்ம இப்படி படிக்கிறது தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். மறுபடியும் சொல்றேன், அடுத்து பாருங்களே. தமிழர் நாகரிகமும் பண்பாடும், தமிழர் நாகரிகமும் பண்பாடும் யார் அம்மா? எக்ஸாம் எப்ப? ஜூன் 9 2025 இல்லையா? 24 இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது? 24 டேஸ் சரிங்களா? நான் எத்தனாவது எந்த வகுப்புல இருந்து கேட்கறேன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் கேட்குறேன். நம்ம எத்தனை தடவை 9 சொல்லுங்கம்மா. தட்சிணாமூர்த்தியா சார்? சூப்பர். தட்சிணாமூர்த்தி, தட்சணை கொடுக்கணும் எங்கே? தமிழர். ஆமா, நாகரிகத்திலையும் பண்பாட்டிலையும் தட்சிணை என்னது? தட்சிணை கொடுக்கணும் மூர்த்திக்கு. தட்சிணா மூர்த்தி, மூர்த்தினா கடவுள் பேர் தெரியும்ல, மூர்த்தினா என்னது? கடவுள் பெயர். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப தமிழர் நாகரிகமும் பண்பாடும், தமிழர் நாகரிகத்துல கடவுளுக்கு என்ன கொடுக்கணும்? தட்சிணை கொடுக்கணும். தட்சிணைனா தெரியும்ல? தட்சிணாமூர்த்தி. ரொம்ப 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 முக்கியம் முக்கியம் முக்கியம். சரி, தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் ரெண்டு இருக்குது. தமிழர் நாகரிகமும் பண்பாடும், தமிழர் வரலாறும் பண்பாடும். தமிழர் பண்பாடும் அப்படின்னா யாரு? தமிழர் வரலாறு நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட வரலாறு? என்ன பரம்பரை? என்ன பரம்பரை? என்னையா எங்க என்ன பரம்பரை? வெட்டி பரம்பரை, ராஜ பரம்பரை, சேல சோழ பாண்டிய ராஜாக்கள் தானே அப்படின்னு சொல்லு. இது என்னது வரலாறு? நம்ம இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை கேட்கல சரிங்களா, தமிழ்நாட்டுக்கு கேட்கிறேன், புரியுதுங்களா? அப்ப தமிழர் வரலாறும் தமிழர் பண்பாடும் நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழருடைய வரலாறு என்னதான்? சேர சோழ பாண்டியர் தான், அவங்க ராஜா சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ராஜ மாணிக்கனார், ராஜ மாணிக்கனார். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் யாரு? நாகரிகம்னா என்னது? தட்சிணை சரிங்களா. நம்மளுடைய நாகரிகம் பா, நாகரிகம் தெரியாம வளர்ந்துருக்கான் பாரு, அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியம். வரலாறுனாவே என்னதான்? ராஜா, ராஜ மாணிக்கனார் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் மா ராஜ மாணிக்கனார்னா அடுத்து நோட் பண்ணிக்கங்க. தமிழ் என்னது? செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள், தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள், செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் சரிங்களா, செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள், தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள். யார் ஆசிரியர்? ரத்னம் சரிங்களா. செவ்வியல்னாவே அதுலயே ஆன்சர் இருக்கு. செவ்வையினாவே என்னதான்? சிவப்பு, ரத்தம் அப்படின்னு வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப தமிழர் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள், பறவைகள் வந்துருச்சுனாவே செவ்வை எந்த எது மேல இருக்குது? பறவைகள் மேல இருக்குது. ஒரு ஸ்டோரி படிச்சிருப்பீங்க சரிங்களா, ரத்தம் ரத்தம் ரத்தம், சேந்தன சேந்தன சேந்தன, பகைவர்களுடைய தோள்கள் சேந்தன சரிங்களா, வந்துச்சா பறவைகள், அங்க இருந்த பறவைகள் மேல எல்லாம் என்னது? ரத்தம் சேந்தன பாத்தீங்களா, அப்ப பறவைகள். இதை கனெக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்ப செவ்வியல் பறவைகள் அப்படின்னு வந்தாவே என்னதான்? ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ரத்னம், ரத்னம் சே. தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படின்றவர், தொல்லியல் நோக்கில் சங்ககாலம், சங்ககாலத்தை பத்தி ஒருத்தவர் தொல்லியல் நோக்கில் பண்றாரு அப்படின்னு நாவது வச்சுக்கணும் சரிங்களா. அவர் பண்றாருன்னா அவர் பெரிய ராஜதந்திரமுடையவராக தான் இருக்கணும் சரிங்களா. ராஜன் நோட் பண்ணிக்கிங்க. தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா ராஜன். எழில்னா என்னமா? எம்பினா என்ன? எம்பி அப்படின்னா என்ன? எம்பி எம்பி எம்கம்மா, சூப்பர் வெரி குட். எம்பி தம்பி தான் அர்த்தம். எம்பினா என்னது? தம்பி அப்படின்றது தான் அர்த்தம். ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். முத்துச்சுடர் போல என்ன வேணும்? முத்துச்சுடர் போல நீலாவல் அவங்களை கிளாப் பண்ணுங்கம்மா, ஏன்னா அவங்களே இந்த கிளாஸை கவனிக்கிறாங்கல்ல. அப்போ உங்களுக்கு சொல்லி சொல்லி அவங்களுக்கு என்னது ஞாபகம் வந்துருச்சு, ஆனால் நமக்கு மறந்துச்சு, அவ்வளோதான் சரிங்களா. அவங்க இது என்னது அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்குறாங்க, அவங்களுக்கு வேலை வேறு
ஆனால் இதை லைட்டாக தான் கவனிக்கிறாங்க. ஆனால் நமக்கு வேலையே என்னென்ன, படிக்கிறது தான் வேலை. சூப்பர், வெரி குட். நெய்தல் நிலத்தவர்களுக்கு மணல் எப்படி இருந்துச்சு? பஞ்சுமத்தை போல இருந்துச்சு. இதெல்லாம் மேட்ச் தான் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. வெறும் நூல் நூலாசிரியர் மட்டும் நீங்கள் போயிடக்கூடாது. அன்னை தெரசாவுக்கு அப்புறம் அன்புக்கான நோபல் பரிசு சத்யார்த்தி. என்ன காப்பகம் நடத்தினார், எத்தனாயிரம் குழந்தைகள் வந்து அதில் நன்மை பெற்றிருக்கிறார். யாராவது ஒரு ஆள் 80,000 சரி, சூப்பர். 80,000 ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம், முக்கியம். சிங்காரம் நைன் அழகு, சிங்கார சென்னைன்னு சொல்றாங்கல்ல, ஏன் அழகார்ந்த சென்னை அப்படின்றதுதான் அர்த்தம், ரொம்ப ரொம்ப முக்கியம். திரிசொல் அப்படின்றதனுடைய பொருள் என்ன? அம்மா நான் இலக்கண குறிப்பு கேட்கல. கற்றவர்களுக்கு மட்டுமே எனது புரிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அழுவம்னா என்ன? அழுவம்னா கடல். அழுது கடலா என்ன பண்ணிருச்சு, தண்ணி போயிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அழுவம் சரிங்களா. வங்கம்னா என்னது? கப்பல். வங்கம்னா என்னது? கப்பல். வங்கூல்ல என்னது? காற்று. வங்கூல்ல என்னது? காற்றுக்கு இன்னொரு சொற்பொருள்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம், கால். காற்றுனா என்னது? கால். நாவத்துல வச்சுக்கணும், கால். சரி, முத்து இருக்கலாமா, புளிய முத்து. அந்த புளிய முத்தினுடைய, ஆக்சுவலா நம்ம புளிய முத்துன்னு சொல்றோம், ஆனா புளியினுடைய மணி வகையை எப்படி சொல்லணும்? புளியினுடைய மணி வகைய நைன்த் ஸ்டாண்டர்ட்ல நினைக்கிறேன், நைன்தா டென்தா, முதல் ஆன்லைன்ல புளி அப்படின்றதுனுடைய மணி வகை. நம்ம எல்லாம் புளிய முத்து புளிய முத்துன்னு தான் சொல்லியிருக்கோம். மணியா, மணி வகை தான். சொல்லுங்கம்மா. கால் தான் பொதியில், சரியா? நான் அதனாலதான் ரிலேட்டடா தான் கேட்கிறேன். நம்ம தேரைக்காய்னு எதை சொல்லுவோம், தேங்காய் தான் சொல்லுவோம். ஆனா என்ன, தேங்காய் தேரை அமர்ந்ததுனால கெட்ட தேங்காய் என்ன சொல்லுவாங்க, அள்ளிக்காய். நெல்லிக்காய ஒருத்தவங்க ஒரு புலவர் என்னது ஒரு அரசனுக்கு கொடுத்துருப்பாங்க, அதியமானுக்கு அவையா கொடுத்துருப்பாங்க. அவையார் யாருக்காக தூது போவார், யார்கிட்ட தூது போவார், தொண்டைமான். அந்த அவையார், அந்த அவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்துருப்பார்ல அதிகமான, அது எந்த மரத்துல பறிக்கப்படும், கருநெல்லி மரத்துல. ரொம்ப 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 முக்கியம், முக்கியம், முக்கியம் சரிங்களா. அடுத்து ஞானம்னா என்னமா, ஞானம்னா அறிவு. இந்த ஞானத்தை ஆழ்வார்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க தெரியுமா, அதுல ஒரு ஆள் வந்து ஒரு உருவகமா சொல்லியிருப்பார். ஞானம் பொய்கை ஆழ்வார் என்ன சொல்லியிருப்பார், ஞானத்தை விளக்காக பொய்கை ஆழ்வாரா சொல்லியிருப்பாரு. ஆமா, பொய்யா பேசுறவர் உலகத்துக்கு வருவாரு சரிங்களா. உலகம் அதுல என்னது, கடல் தான் என்னது, நெய் அப்படின்னு வருவாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம். அன்புனாவே யாரு, பூதத்தாழ்வார். அன்புனாவே நம்ம தமிழர்கள் அன்பை எப்படி மாறியா வைப்பாங்க, பூதம் மாதிரியா வைப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும் சரிங்களா. பொய், ஆமா, உலகம் போன்ற ஒரு விளக்கு இருக்குதா, இருக்குதா, இல்ல. அப்ப கடல் போல நெய் ஊத்த முடியுமா, இல்ல. அப்ப அது என்னன்னா முற்றிலும் பொய் சரிங்களா. இல்லாத ஒண்ண ஊமையா கூறுவது பேர் என்ன, ஊமை அணி. ஒன்றை உயர்த்தி மிகைப்படுத்தி சொல்லுவதுதான் என்னது, உயர்வு நவிழ்ச்சி அணி. ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம், முக்கியம். பழமொழியால தான் சொல்ல வந்த கருத்தை கூறுவது என்ன, பழமொழியால தான் சொல்ல வந்த பொருளை நேரடியாக சொல்லாமல் பழமொழியின் மூலமாக உணர்த்தி சொல்லுவது என்ன,
சிக்ஸ்த்து டு டென்த்தில் தான் கேட்குறேன். நமக்கு ஜூன் 9 தான் எக்ஸாமு. ஆப்ஷன் கொடுத்துருவாமா? அணியில கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா. இது எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம். திருமயத்தில் சொல்லியிருக்கிறோம், தேவக்கோட்டையில் சொல்லியிருக்கிறோம், இங்கேயும் நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களப்பா. தப்பு அம்மா ஆன்லைனில் உவமையின் மூலமாக பெரிது மொழிதல் அணி ரொம்ப 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 முக்கியம். அதாவது சொல்லுவாங்கல்ல, பாடி என்னது ஸ்ட்ராங்கு பேச மாட்டோம், வீக்கு பாடி. ரெகுலராக கிளாஸ் வரும், என்னது டைமுக்கு படிக்கிறோம், சாப்பிடக்கூட மாட்டோம், ஆனால் பேச மாட்டோம், என்ன ஆயிடுச்சு. சரி, அடி நாவின் அடி அன்னத்தின் அடி, இல்லை நாவின் முதல் அன்னத்தின் அடி. அம்மா என்னம்மா சொல்லியிருக்கிறேன் புரியல, என்ன எழுத்துக்கள் பிறகு நாவின் முதல் அன்னத்தின் கெங்குக்கு என்னம்மா சொன்னேன் முதல் முதல் தானே, முதல் முதல் கிங் ஆகணும்னா முதல்ல அடி வரைக்கும் அண்ணன் என்ன பண்ணணும், அன்னத்தின் முதல் அடி வரைக்கும் தொடணும் அப்படின்னு சொன்னேன் கிங். சரி, இரவலர் அப்படின்ன, இரவலர்னா பொருள் பெறுவு, ஒரு சரியானவர் பொருள் பெறுவர். எல்லாரும் தான் பொருள் புறாங்க, இப்போ நானும் தான் பொருள் புறுவேன், நீங்கள் தான் பொருள் புரிவீங்க. இரவலர் இங்கே பொதுவாக இரவலர் நம்ம ஆற்றுப்படை நூல்களில் பார்த்துருக்கோம். புலவர் தான் சரிங்களா. அறுவர்னா தமிழர்கள் மறந்துடவே கூடாது. எந்த நூலில் அறுவர்னு சொல்லுவோம்? கலிங்கத்து பரணியில். ரொம்ப ரொம்ப முக்கியம். வெற்றியை பற்றி பாடுவது எது? பரணி. வெற்றியை பற்றி பாடுவது என்னது? பரணி. ஆனால் அந்த நூலினுடைய பெயர் எந்தது? தோல்வி. ஆனால் இது நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா, அதனால் கேட்குறேன், இல்லாட்டி நீங்கள் கண்டுபிடி. எல்லாமே எனது தோல்வியை கண்ட நாடினுடைய தான் பேர் தெளிவாக பேசும். ஆனால் ஒரே ஒரு நூல் பரணியில் வெற்றியை பெற்ற நாடை வந்து என்னது பேர் வச்சுருப்பாங்க? வெற்றி பெற்ற நாள் நிச்சயமாக நடத்தியிருப்பாங்க. சார் நடத்தியிருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக நடத்தியிருப்பாங்க. முதல் பரணி நூல் எது? எது? கலிங்கத்து பரணி. நடத்தியிருக்காங்களா? நிச்சயமாக அதை இதையும் நடத்தியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. எல்லாமே தோல்வியில் தான் வரும், ஆனால் இது மட்டும் என்னதே வெற்றியில் வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான்மா இப்படி தான் வருவாங்க. நடந்து என்ன இலக்கண குறிப்பு? வினை எச்சம். ஆண் வந்தாவே என்னதான் போடணும்? சூப்பர். யார் சொன்ன? ஆண் வந்தாவே போடக்கூடாது. பின்னாடி என்ன வருது? ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினை, ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இதை நீங்க எப்பவுமே இப்படி என்ன பண்ணக்கூடாது. மற்ற இடத்துல சொல்ற மாதிரியாவே ஆண் வந்தாவே இல்லை போட்டுறாதீங்க, தயவு செய்து சொல்லி பாருங்க. சரி, அடுத்து செகண்ட் வந்து தொடரும் தொடர்பும் அறிதல். இந்த தொடரால குறிக்கப்படும் சான்றோர் யாரு, இல்லை குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க இல்லம்மா. அடைமொழி அப்படிலாம் கேட்பாங்க இல்ல. மனநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. ரொம்ப ரொம்ப முக்கியம். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது தொன்னுள் விளக்கம் சரிங்களா. சின்னூல் என்று அழைக்கப்படுவது சின்னூல் நேமிநாதம். ரொம்ப 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 முக்கியம். நேமிநாதம் மறந்துடக்கூடாது. நேமிநாதம் தமிழே உயிரே வணக்கம்.
காசி ஆனந்தன் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் என்ன புளிக்கும் கசக்குமா வாழ்வி கசக்கும் புளிக்கும் இதுல கூட கேட்கலாம் வாங்க கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் நரம்புனாவே என்ன வந்துடணும் நச்சினை ஊசினாவே என்ன வந்துடணும் பதிற்று பத்து இந்த பதிற்று பத்து எந்த மன்னர்களை பற்றி பாடுவது சேர மன்னர்களை பற்றி பாடுவது சரிங்களா மதுரையே ஒரு நூல் பாதிக்கு பாதி பாடியிருக்கும் மதுரையினுடைய சிறப்பு மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியின் ஆசிரியர் யார் மாமுடி மாரதனார் ரொம்ப ரொம்ப முக்கியம் 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 திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட யாரு திருவள்ளுவ மாலை யார் ஆசிரியர் கவியில திருவள்ளுவ மாலை எத்தனை பாடல்கள் இருக்குது 55 எத்தனை புலவர்கள் பாடி இருக்கிறாங்க 53 ரொம்ப ரொம்ப முக்கியம் 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 சரிங்களா அடுத்த நாள் பண்ணிக்கல வானை இழப்பும் கடல் மீனை இழப்பு பாரதியார் வானை இழப்பும் கடல் மீனை இழப்பும் சரிங்களா பள்ளிகளை கோயில் செய்வோம் யார் சொன்ன பாரதியார் தான் செந்தமிழை செழுந்தமிழாய் மாற்றுவோம் யாரு பாரதியார் தானே பாரதி தாசன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் நன்னூலார் எத்தனை ஓரழுத்து ஒரு மொழி இருக்கிறதா சொன்ன 42 சரிங்களா அதுல ரெண்டு தான் என்னது குறி அது என்னது நோத்து நோனா என்ன நோனா என்னது துன்பம் நோனா என்னது வறுமை நோ நெடில்னா வறுமை நோ குறில்னா என்னது துன்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோத்து தூணா என்ன உன் துண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உன் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாடிய பயிரை கண்ட முதல்லாம் வாடினேன் வள்ளலார் சரிங்களா வாழ்க்கை என்பது நீ வா என்னது சாகுமறை அல்ல பிறருடைய மனதில் வாழும் முறை அன்னை தெரசா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் கத்தியின்றி ரத்தமின்றி நாமக்கல் கவிஞர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாமக்கல் கவிஞர் சரிங்களா எந்த போராட்டத்தில் இந்த பாட்டை பாடினார் உப்பு சத்தியாகிரகம் எங்கே போனது வேதாரண்யம் அதுக்கு தலைமை தாங்கினவர் யார் ராஜாஜி அதில் எத்தனை பெண்கள் இருந்தாங்க எத்தனை பெண்கள் இருந்தாங்க ஒரே ஒரு ஆள் யாரு ருக்மணி சரிங்களா எத்தனை பேரு உப்புள்ளதுக்காக சிறை தண்டனை பெற்றிருப்பார் சரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் எத்தனை பேர் அந்த உப்பு சுத்தியாக்குறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எத்தனை 100 பேரு ரொம்ப ரொம்ப முக்கியம் 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 எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் நன்னூல் நன்னூலின் ஆசிரியர் யார் பாவனந்தி முனிவர் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு ரெண்டு அதிகாரம் என்னென்ன எழுத்து சொல் அப்படியே வாயில வந்ததெல்லாம் என்ன அப்படின்றது அடிச்சு விடு 4 பொருள்களையும் பற்றி கூறும் இலக்கியங்கள் என்ன இலக்கியம் அறம் பொருள் இன்பம் வீடு 4 பற்றி கூறும் காப்பியங்கள் என்ன கைமறை காப்பியம் இலக்கியங்கள் என்ன பேரிலக்கியம் ஏதாவது ஒண்ணு குறைஞ்சாதான் அது பேர் என்னது சிற்றிலக்கியம் சிறுபஞ்ச மூலத்துல 5 வேர்களை கொண்டதுதான் என்னது சிறுபஞ்ச மூலம் மூலம்னா என்னது வேர் அப்ப பெருபஞ்ச மூலம்னு ஒண்ணு இருக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் செக் பண்ணிக்க பெருபஞ்ச மூலமும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்னைக்கு போய் பாத்துருங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் பேரு சிற்றிலக்கியம் பார்த்துருக்கோம் ஆனா நமக்கு என்னது பேரிலக்கியம் தெரியாது அப்ப எது பேரிலக்கியம் அறம் பொருள் இன்பம் வீடு இது எல்லாமே சொல்லுவதுதான் என்னது பேரி இலக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் 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 நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி பாரதியார் இதுலதான் கிளியே வரும் இன்னொரு கிளியே யாருன்னு சொல்லியிருக்கிறேன் சுரதா சுரதாவினுடைய நூல்கள் என்னது சுவரும் சுண்ணாம்பும் மங்கைய கரசி பட்டத்து அரசி அப்புறம் என்னது தேன்மலை துறைமுகம் அப்புறம் என்னது வார்த்தை வாசல் அதனால என்ன முத்தம் சாவின் முத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே வானம் தானாய் உருவான கலா
பிரியா, கலா பிரியா, அம்ச பிரியானவை என்னாவது கூறணும், சாப்பாடு இட்லி, மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட இட்லி, அம்ச பிரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கலா பிரியாவுக்கும் அம்ச பிரியாவுக்கும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, டிஃபரன்ஸ் சரிங்களா பார்த்து வச்சுக்கணும். மறுக்க மறுக்க இட்லி சார், அம்சமான பிள்ளைப்பா, மறுக்க மறுக்க இட்லி கொடுக்குதுப்பா, அம்ச பிரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இட்லி பிரியா கிடைச்சிருக்கும் பொழுதுங்க, சரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது வேற என்ன பிரியா பார்த்தோம், கலா பிரியா, குழந்தைகள் வரைந்தது பறவைகள் மட்டுமே சரிங்களா. இப்ப நான் ரெண்டு பறவையை வரைஞ்சி விட்டேன்னு வச்சுக்கீங்களேன், இப்ப நான் ரெண்டு பறவையை வரைஞ்சி விட்டேன்னா ஆக்சுவலா அது என்ன இருக்கும், சரிங்களா இப்படி வரைஞ்சோம்னா நமக்கு அது என்னவா தான் இருக்கும், பறவை மாதிரியா தான், என்னது பறவை மாதிரியா தான் தெரியும், பின்னாடி எல்லாம் என்னதான் தெரியும், வானமா தான் தெரியும் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம் 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 சரிங்களா. அப்ப யாரு, கலா பிரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். களஞ்சை கம்மியர் வருகன குவி மணிமேகலை என்ன, எத்தனாவது காலை, எத்தனாவது காலை, களஞ்சை கம்மியர் சரி, மணிமேகலையில் மொத்தம் எத்தனை காதைகள், 30 காதைகள், இது எத்தனாவது காதை, இருபத்தி அஞ்சாவது காதை, அது என்னன்னு நோட் பண்ணிக்கிங்க, 25வது காதை. இதெல்லாம் பெரும்பாலும் காதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் இருக்குல்ல இதில் நீங்கள் காதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரியா ராவண காவியம் கம்பராமாயணம்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் உட்பிரிவு என்ன சரிங்களா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி புறநானூர் ஆசிரியர் வெண்ணி உயர்த்தியா, எந்த மன்னரை பத்தி பாடியிருப்பா, கரிகால சோழன், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மூணுல தான் குவெஸ்சன் கேட்கணும், இது மூணுல தான் கேட்டா யாரு பாடினது எதை பத்தி பாடியிருக்கிறாங்க சரிங்களா. அப்ப வணிகம் சிறந்திருந்ததை பத்தி பாடியிருக்கிறாங்க, எந்த மன்னனை பத்தி பாடியிருக்கிறாங்க, கரிகால் சரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரு என்னது, நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோல் மருகு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலந்தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கலை சேர்க்குந்து புற நானூறு. அப்ப இந்த சீன் வந்து என்னது, இதுதான் பெரிய கப்பல்ல இருந்து என்னது பொருட்கள் வந்திருக்குது, அதை தோணியாலதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கரைகள்ல சேர்த்திருக்கிறாங்க. விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் திருக்குறள், என்ன நூல், திருக்குறள் என்ன பொருள்கோள், நான் என்ன பொருள்கோள் தான் கேட்டேன், கொண்டு கூட்டு பொருள்கோளா, நிரல் நிறை பொருள்கோளா, என்ன பொருள்கூர், அன்பும் மரணம் தான் நிரல் நிறை பொருள்கூர், இது எதிர், இது ஆப்போசிட்ல உள்ளது. ஆமா ஆன்லைன்ல என்னமா விலங்கோடு மக்கள் என்னமா சூப்பர், எதிர் ஆப்போசிட் சரிங்களா, விலங்கோடு மக்கள் வச்சிருக்கிறாங்க, ஆனா கீழே உள்ள வயலையே ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியம் முக்கியம் முக்கியம். இதுல ஒரு அணியும் இருக்குது, நேர்ல வர அன்பு மரணம் அப்படின்றது அணியும் இருக்குது, நீங்க நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. அடுத்து பாருங்களே, நன்றின் பால் உயிப்பது அறிவு என்னமா, எந்த நூல், திருக்குறள் தான், ஆசிரியர் திருவள்ளுவர், எத்தனை அதிகாரங்கள் இருக்கு, 133, எத்தனை இயல்கள் இருக்குது, 9 இயல்கள் இருக்குது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருள்பாலுக்கு எத்தனை, பொருள்பாலுக்கு 70 அதிகாரங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா. அறத்துப்பாலுக்கு 38, இன்பத்துக்கு 25 சரிங்களா. பொருள்பாலுக்குரிய இயல்கள் எத்தனை, 4 இயல்கள், அப்படியா 2 இயல்கள், சாரி 3 இயல்கள், முதல் 4
அப்புறம் மூணு, அப்புறம் ரெண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அறத்துக்கு தான் என்னது நாலு, சரிங்களா? இன்பத்துக்கு ரெண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம், முக்கியம். இன்ன பலபல எழுத்து நிலை மண்டபம் எந்த நூல்ல? பரிபாடல். பரிபாடல் என்ன நூலாகவும் அழைக்கப்படுது? இசை நூலாகவும் அழைக்கப்படுது. அறம் புறம், சரிங்களா? அகமும் புறமும் சார்ந்த நூலும் எதுதான்? பரிபாடல் தான் எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று, ரொம்ப ரொம்ப முக்கியம். பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல தொகை நூலாக தொகுக்கப்படுவது நாலடியா, சரிங்களா? நாலடியா. ஏன்னா தொகை நம்ம எத்தனை தொகை தான் பார்த்துருக்குறோம்? எட்டு தொகை தான். அப்போ பதினெண் கீழ்கணக்கில் இடம்பெற்றுள்ள ஒரே தொகை நூல் என்னதான்? நாலடியார் தான். நாலடியாரின் ஆசிரியர்கள் யார் தான்? சமண முனிவர்கள் தான். நாலடியார்னாவே கல்வியின் சிறப்பும் வந்துடும். ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம், முக்கியம். மன்னனும் மாசற கற்றனையும் சீர்தூக்கினாவே யாரு? ஔவையார். சீர்தூக்கினாவே ஔவையார். ரொம்ப ரொம்ப முக்கியம். அத அந்த கல்வியை அரசனாலும் கூட பெற முடியாதுன்னா என்னது? நாலடியா. கட்டுச்சோறு அப்படின்னாவே என்னதான்? பழமொழி நானூறு. ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி அழகு, அழகு என்னதான்? நாலடியார் தான், சரிங்களா? இந்த தொடர் கொடுத்துட்டு என்ன நூலுன்னு கேட்கலாம். கல்வினாவே ஒரு மூணு நூல் தான் இருக்குது, மறந்துடக்கூடாது, சரிங்களா? கலங்கரை விளக்கம்னாவும் ஒரு மூணு நூல் தான் இருக்கு. கலங்கரை விளக்கத்தை பத்தி என்னதான்? ஒரு மூணு நூல் தான் இருக்குது. ஒன்றாக முன்றிலோ இல், இது என்ன பொருள்? பஞ்சகாலத்துல கூட ஒன்றுமில்லாத வீடு ஒன்றுமில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம். ஆசிரியரியா ஒன்றுரை அரேனா. பொதியிலும் பொதி என்னது? பொதியிலாயினும் இமயமாயினும். ஆசிரியரியார் சிலப்பதியாரம் தான். வானரங்கள் கனி கொடுத்து திருக்குற்றால எந்த கடவுளை பத்தி பாடப்படுது? முருகனா? சிவபெருமான். குற்றாலநாதர்னா யாரு? சிவபெருமான். மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். குற்றாலநாதர்னா சிவபெருமான், சரிங்களா? வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது நாலடியா. வேளாண் வேதம் என்றது என்னது? தமிழ் மொழியின் உபதேசம் என்று அழைக்கப்படுவது என்னது? தாய்மானவர் பாடல்கள், சரிங்களா? பூமாது இருந்தென்ன புவிமாது இருந்தென் என்ன நூல் சாரி ஆசிரியரே? பூமாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூதளத்தில். பூமாது இதெல்லாம் ஈஸியா நான் வந்துச்சு. பூமாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தன் நமச்சிவாய புலவர். ரொம்ப 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 முக்கியம். வாடா என அழைத்து வாழ்வித்தாள் அம்மை, யார் ஆசிரியர்? வாடா என அழைத்து குமரக்குருபரா. இந்த அம்மாவுக்கே ரெண்டு தடவை சொன்னேன், வாடான்னு செல்லமா அழைச்சா என்னமா யாருமா? அழகிய சொக்கநாதர். அழகிய சொக்கநாதர். அம்மா என்ன பண்ணுவாங்க? வாடா அப்படின்னு என்னது? என் சொக்க தங்கமே வாடா என அழைத்து வாழ்வித்த லம்ம. வாடா என் சொக்க தங்கமேன்னுவாங்கல்ல, அழகிய சொக்க தங்கம் அப்படின்னு அழகிய சொக்கநாதர். ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம். நுண்துளி தூங்கும் குற்றாலம் திருஞான சம்பந்தர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி திருஞான சம்பந்தர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி. காஞ்சிக்கும் சம்பந்தருக்கும் என்னது? ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம், முக்கியம். சரியா? அடுத்து நோட் பண்ணிக்கிங்க. பனைமரமே பனைமரமே, இதெல்லாம் நாட்டுப்புற பாடல் தான். நாட்டுப்புற பாடலினுடைய வேறு பேர் என்ன? வாய் மொழி இலக்கியம். வாயில் இலக்கியம்னா தூது, சந்தி இலக்கியம்னு அழைக்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சே வேறுபாறு தலைபாறு மிஞ்சினக்கால் யாரு? சித்தர்கள். சூப்பர்.
கல்விக்கரையில கற்பவர் நார் சில நாளடியார். இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம், அநேக தடவை கேட்டிருக்கிறாங்க. இளமையில் கல்லுன்னு ஔவையார் தான் சரிங்களா. வாயு ஆராதனை ஔவையார் தான். திருக்குறள் ஔவையாரினுடைய திருக்குறள்ல வாயு ஆராதனை இருக்கும் சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நீராடல் பருவம் பிள்ளைத்தமிழ்ல தான் சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். குளித்தல் சரிங்களா, அழுக்கு நீக்குவதல்ல உடலை குளிர்வித்தல் சொன்னவர் யார், பரமசிவன் சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் பண்ணீங்க. ஏழென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் யாரு, குலோத்துங்கன். இது முக்கியமா, இது முக்கியமானது. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி, நல்லியால் மறுப்பின் புறநானூறு, புறநானூறு ரொம்ப ரொம்ப முக்கியமா. அம்மா ஸ்கூல் புக்ல தான் சொல்றேன், நோட் பண்ணிக்கணும். போந்தை வேம்பே ஆரண வருவும் சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். இப்படிதான் என்னது மேற்கோள்கள் கேட்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் எங்கே போகணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை தவிர்த்து வேற எதுவும் கேட்க மாட்டாங்க சரிங்களா. அடுத்து பார்த்துங்க, இதில் என்ன கேட்குறாங்கன்னா, வெறும் ஸ்கூல் புக்கில் மட்டுமே பார்ப்போம். பெருவாயில் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். இதுவும் மேட்ச் தி ஃபாலோயிங்ல என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க, கயத்தூர் சரிங்களா. கட்டபொம்மன் எங்கே தூக்கிலிட மாட்டாங்க, கயத்தாறு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். கட்டபொம்மனினுடைய அமைச்சர் யார், சிவன் சுப்பிரமணியம். அவரை எங்கே தூக்கிலிட மாட்டாங்க, எங்கே நாலாபுரம். மருது சகோதரர்கள் எங்கே, திருப்பத்தூர். கட்டபொம்மன் எங்கே காட்டி கொடுக்கப்பட்டார், புதுக்கோட்டையில தான். என்ன காடு, என்னது எந்த இடத்துல, திருமயத்திலேயாப்பா. என்னது ஒரு இடத்துல புதுக்கோட்டையில தாமா, களக்காடு. ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை, களக்காடுன்ற மாதிரியே தான் சரி. ஆனால் இந்த காடில் தான் வரும் சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா எனக்கு ஞாபகம் சரிங்களா, ஆனால் காடில் தான் வரும். எந்த மன்னர் தான், ஆமாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம். ராமநாதபுரம் மன்னரும் இவர் தான் என்ன பண்ணுவாங்க, காட்டி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். சரி அடுத்து பாருங்களே, கடியலூர் உருத்திர சன்மனார் எந்த ஊருமா, எந்த ஊர்ல வாழ்ந்தார், கடியலூர்ல தான் வாழ்ந்தாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டை சேர்ந்தவர், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவரை எப்படி அழைக்கிறாங்க, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு அழைக்கிறாங்க. பூதத்தாழ்வார் எந்த ஊரு, மகாபலிபுரம், சென்னைக்கு அருகில இருக்குது சரிங்களா. பொய்கை ஆழ்வார் தான் என்னது, திருவெகா சரிங்களா, திருவெகா காஞ்சிபுரத்திற்கு அருகில இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெயங்கொண்டார் எந்த ஊர், தீபங்குடி. வேதாரண்யம் யாரு, சரி சூப்பர், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரோடு தமிழன்பன், ஈரோடு தமிழன்பன் சென்னிமலை, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரோடு தமிழன்பன் சென்னி மலை. அவரே ஈரோட்டுக்கு எங்கே தான் போயிருப்பாரு, வேலைக்கு தான் போயிருப்பார் சரிங்களாமா, வேலைக்கு தான் போயிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னி அப்படின்னே உச்சி, பிச்சைனே பிச்சைனா கல்வி, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம் இதுன்றதுனால நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக சொல்கிறேன், இலக்கணம் வரும்போது நான் டீட்டெயிலாக நடத்துகிறேன் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை இப்படி தான் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், அடைமொழியெலாம் நான் உங்களுக்கு தெரியும். எதிர்ச்சொல் பிரித்தலுகள்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிரித்தல்கள்லாம் சொல்லணும்னு அவசியம். எதிர்ச்சொல், எதிர்ச்சொல் வந்து தெரியும் சரிங்களா, எதிர்ச்சொல் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். எதிர்ச்சொல்லை கொடுத்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கலாம், எதிர்ச்சொல்லை கொடுத்துட்டு இதற்கு என்னது
பொருள் என்னன்னு கூட கேட்கலாம். இந்த எதிர்ச்சொல்லுக்கு பொருள், நீங்க எதிர்ச்சொல்லுன்னு என்ன பண்ணிடக்கூடாது, அறகுறையா வாசிச்சுட்டு என்னது அதற்குரிய எதிர்ச்சொல்ல சொல்லிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம், முக்கியம். இதை நீங்க ரொம்ப கவனிக்கணும். நற்றினைய தொகுத்தவர் யாரும், நற்றினைய பன்னாடு தந்த மாறன் வகுழி வழுதி தொகுத்தவரா, தொகுப்பித்தவர் சரிங்களா, தொகுப்பித்தவர் அடியில்லை என்ன, ஒன்பது டு பன்னெண்டு. நற்றினைனாவே நல்ல திணை அப்படின்னு ஆதிச்சு, நற்றினைனாவே என்னது நல்ல திணை. நல்ல திணைய நயன் பன்னெண்டாவது படிக்கும் போதுதான் சாப்பிட்டான். நல்ல திணைய நயன் எத்தனாவது படிக்கும் போதுதான், பன்னெண்டாவது படிக்கும் போதுதான் சாப்பிட்டாங்க அப்படின்னு ஆகும் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நிறைய தடவை க்வெஸ்சன் கேக்குது, எந்ததுக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இல்லைன்னா பாவரிசையில உள்ள நூல்களுக்கு எதுவுமே என்ன இல்லை, தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இல்லை. அப்ப பதிட்டு பத்து புறநானூறு பரிபார், இதை நீங்க ஆப்ஷன்ல ஈஸியா எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்ப நற்றினைக்கு நமக்கு தெரியும் யாரு, நற்றினை நல்ல திணை எங்கதான் கிடைக்கும், பன்னாடுல தான் கிடைக்கும் அப்படின்னு ஆதரவு. நல்ல திணை எங்கதான் கிடைக்கும், பன்னாடுல தான் கிடைக்கும் அப்படின்னு ஆதரவு வச்சுக்கணும் சரிங்களா. ஐங்குறு நூறு, ஐங்குறு நூறு, இது ஐநூறு எங்க கிடைக்கும்னா கூடலூர்ல தான் கிடைக்கும். தொகுத்தவர் கூடலூர் இலா, தொகுப்பித்தவர் எங்க கிடைக்கும்னா அந்த ஐநூறு யார் வச்சிருப்பாருன்னா யானை தான் வச்சிருப்பாங்க. ஐநூறு எங்க கிடைக்கும், கூடலூர்ல தான் கிடைக்கும். அந்த ஐநூறு யார் தான் வச்சிருப்பாங்க, யானை தான் வச்சிருப்பாங்க. இந்த ஐநூறு எப்ப நமக்கு கிடைக்கும்னா மூணு ஆற கடந்து போனாதான் கிடைக்கும், மூணு ஆற கடந்து போனாதான் கிடைக்கும். அப்ப அடியில்லை, ஐங்குறு நூறினுடைய அடியில் என்னது மூணு டு ஆறு, நற்றினியினுடைய அடியில் என்னது ஒன்பது டு பன்னெண்டு. அப்ப நயன் பன்னெண்டாவது படிக்கும் போது நல்ல திணை சாப்பிட்டாங்க. அப்ப ஐநூறு இதை போய் கடந்தா தான் கிடைக்கும், மூணு ஆறு கடந்தா தான். இதே மூணு ஆறு என்னன்னு வச்சுக்கணும், கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளையினுடைய ஆசிரியர் காலம் 36 ஆண்டுகள். ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம், முக்கியம். உங்களுக்கு தெரியும் சரிங்களா, பூரிக்கோ எதை தொகுத்தாரு, குறுந்தொகை. அப்ப நாலு பூரி சாப்பிடற இடத்துல குருமா வச்சா எட்டு பூரி சாப்பிடலாம், நாலு பூரி சாப்பிடற இடத்துல எத்தனை பூரி சாப்பிடலாம், எட்டு பூரி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், குறுந்தொகைனாவே என்னதான் குருமாவை தான் நாமத்துல வச்சுக்கணும். அப்ப தொகுத்தவர் மட்டும்தான் யாரு, பூரிக்கோ சரிங்களா, தொகுத்தவங்க மட்டும்தான் தொகுப்பித்தவர். இப்ப நீங்க என்னது என்னது ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, உங்களுக்கு பூரி முக்கியமா பூரி சுட்டவர் முக்கியமா, பூரி தான் முக்கியம். நாலு பூரி என்னது குருமா இருந்தா நாலு சாப்பிட்ற இடத்துல எட்டு சாப்பிடுவீங்க. அங்க யாரு தொகுத்தவர், என்ன தொகுப்பித்தவர் யாரு, இதை ப்ரொடியூஸ் பண்ணவர் யாரு அப்படிலாம் என்ன ஒண்ணு பண்ணீங்க கேட்க மாட்டேன். அப்ப சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம், முக்கியம். அப்ப அகநானூறு, அகம்னாவே காதல் நாவத்துல வச்சுக்கணும், தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், ரெண்டே ரெண்டு நூலுக்கு தான் என்ன இருக்குது, தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இருக்கிறாங்க. அது எந்த என்ன நூறு, அகநானூறு ஐங்குறு நூறு சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம், அகநானூறு ஐங்குறு நூறு. தொகுத்தவர் மட்டும் எந்த நூலுக்கு இருக்கிறாங்க, குறுங்களி அப்படின்னு சொல்லணும், குறுந்தொகைக்கும் கலித்தொகைக்கும். கலித்தொகையை தொகுத்தவர் யாரு, கலினாவே நல்லது நல்லா துணு நல்லந்துவனார், நல்லாதனார்னா யாரு, திடுகத்தின் ஆசிரியர். திருகிடுகம்னா மருந்து, மருந்த சாப்பிட்டு நல்லானார் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த டிஃபரன்ஸ் இருக்கும் சரிங்களா. மருந்த சாப்பிட்டு நல்லானார், நான் மருந்து சாப்பிட்டதுனால நல்லானேன். அப்ப திருகிடுகத்தின் ஆசிரியர் யாரு, நல்லாதனார். நல்லா கலினாவே உடம்புக்கு நல்லது, நல்லா துண்ணு நல்லந்துவனா. ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அடுத்து பாருங்க, அப்ப இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் அகநானூரினுடைய தொகுத்தவர் தான் யாரு, உருத்ரசன். காதலை தொகுத்தவன் என்ன சொல்லுவேன், உருத்துன்னுவன். இப்ப கவிதை எழுதுறோம், ஒரு காதல் கவிதை எழுதுறோம், நீங்க எழுதுனதுல உங்களுக்கு அது எப்படி இருக்கும், உருத்தா இருக்கும். ஆனா அதை கேட்கிறவன் எப்படி இருப்பான், ப்ரொடியூஸ் பண்றவன் உக்கிரமாய் உக்கிர பெருவொழுது. நமக்கு அது அழகா தெரியும், ஆனா அதை தொகுப்பித்தவன் என்ன பண்ணுவான், உக்கிரமாயிருவான். ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம், முக்கியம். அப்ப பாண்டியன் உக்கிர பெருவழுதி, பாண்டியன் உக்கிர பெருவழுதி. இந்த எட்டு தொகை நூல்கள்ல எத்தனை அகநூல் இருக்கு, ஐந்து அகநூல். எத்தனை புறநூல் இருக்குது, ரெண்டு புறநூல் இருக்குது. எத்தனை அகம்புறம் இருக்குது, சரி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்ல எத்தனை அறநூல்கள் இருக்குது, பதினொன்னு. எத்தனை நீதி நூல்கள் இருக்குது,
அதுவும் பதினொன்று தான் சரிங்களா. எத்தனை அகநூல் இருக்குது? ஆறு அகநூலா? ஆறு அகநூலா? ஆறு தான் இருக்கு சரியா. எத்தனை புறநூல் இருக்குது? ஒன்னே ஒண்ணு கடவுளை நாற்பது. கடவுள் செய்யறவன் என்ன செய்வான்? பொய் சொல்லுவான், பொய்கை ஆழ்வார் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். சாரி, பொய்கையா? பொய்கை ஆழ்வார் இல்ல, பொய்கையா. ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். அப்ப இதுதான் இப்ப என்ன டாபிக்ல பார்த்தோம்? அகநூல் டாபிக்ல பார்த்தோமா? சிலபஸ்ல என்ன பார்த்தோம்? சிலபஸ்ல என்ன பார்த்தோம்? எதிர்சொல்லுக்காக சொன்னேன் சரிங்களா. அல்லு, அல்லினுடைய எதிர்சொல் என்னது? பகல் தம்மா. அத அதுலயே சொல்லுங்க. அல் எல் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்பாடு என்ன பொருள்? சூரியன் மறையும் நேரம். அப்ப எள்ளு அப்படின்னா பகல் தான். எள்ளினுடைய பொருள் கேட்டா சூரியன் தான், ஞாயிறு சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். அடுத்து நோட் பண்ணிக்கிங்க இதுதான். சரி, தேவாரம் இப்படி கூட கேட்பாங்கம்மா. தேவாரம் சரிங்களா, மொத்தம் மூன்று. தேவாரம் தேவாரம் எழுதுனவங்க யாரு? மொத்தம் மூணு பேர். அவங்க சைவ சமய குரவர். சைவ சமய குருவர் மொத்தம் எத்தனை பேர்? நாலு பேர். சமய சைவ குருவர் யாரு? நாலு பேர். மாணிக்க வாசகர் ஒருத்தவர் வருவார். அவர் எந்த ஊர்ல தான் பிறந்தாரு? மதுரைக்கு பக்கத்துல ஆவுடையார் கோயில. யாருப்பா? திருவாதூர் சரியா. திருவாதூர்னு ஒன்னு இருக்குது அம்மா. திருவாதூர் இருக்குது, திருவாதூர் ஒன்று இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து திருவாரூர் அப்படின்னு ஒன்று இருக்குது, மறந்துடக்கூடாது சரிங்களா. அடுத்து பாருங்களே, வீரசோலியத்தின் ஆசிரியர் யார்? வீரசோலியத்தின் ஆசிரியர் அப்ப தொண்ணூறு விளக்கத்தின் ஆசிரியர் யார்? அப்ப இவர் யார்? பரஞ்சோதி முனிவர். அவர் எதுக்கு சும்மா இருக்கிறாரு? அவரையும் கூட்டிட்டு வாங்க. திருவிளையாடல் பிராணம் தான் யாரு? பரஞ்சோதி முனிவர். வீரசோலியம் புத்திரமித்திரர், அதாவது புத்தமித்திரர். வீரசோலியம் இதெல்லாம் முக்கியமானதுமா, நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. வீரசோலியம் புத்தமித்திரர், இதுக்குதான் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்கணும். நேமிநாதம் பார்த்தோமா, அதை எதுக்கு பார்த்தோம்? சின்னம். அதனுடைய ஆசிரியர் யார்? அதிவீரநாம பாண்டியரா? வெரி குட், குணவீர பண்டிதர். அதிவீரநாம பாண்டியர் எந்ததுல வருவாரு? சீவக சிந்தாமணி ஆசிரியர் யாரு? திருத்தக்க தேவர் சரிங்களா. அதிவீரராமர் நம்ம பார்த்தோமே, அதிவீரராம பாண்டியன் காசி காண்டம். சாரி, காசி காண்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்மா, இதை நோட் பண்ணிக்கிங்க. நேமிநாதம் குண வீர பண்டிதர். சரி, சுவாமிநாதம் ஆசிரியர் யார்? சுவாமிநாதம் ஆசிரியர் யாரு? சுவாமிநாதம் ஆசிரியர் யாரு? சுவாமிநாத கவிராயர். சுவாமிநாத கவிராயர் தொண்ணூல் பார்த்தோம், தொண்ணூல் விளக்கம் பார்த்தோம்ல. யாரு? சரி, தென்னூல்னு கேட்பான். தென்னூல், நீங்க தொண்ணூல போயிட்டு தென்னூல் என்ன பண்ணிடக்கூடாது, போட்டக்கூடாது. வீரமாமணிவர் நம்மளை குழப்பறதுக்காக கூட கேட்கலாம். தென்னூல் ஆசிரியர் யாரு? பாலசுந்தரனார். இலக்கண விளக்க சூறாவளியார் சிவஞான முனி. இலக்கண விளக்க சூறாவளி சரி. இலக்கண விளக்கம் யார்? இலக்கண விளக்க சூறாவளி அப்படின்ற நூலின் ஆசிரியர் பார்த்தோம் யாரு?
சிவஞான முனிவர். இலக்கண விளக்கம் யார்? அம்மா இதெல்லாம் முக்கியமான ஒரு இலக்கண விளக்கம்லாம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்த்தவங்களுக்கு தெரியும். வைத்தியநாத தேசிகர், சூப்பர். சந்திரலோகம் யார்? இதெல்லாம் முக்கியமான சந்திரலோகம். முத்துசாமி சந்திரலோகம், முத்துசாமி. இதெல்லாம் இலக்கண நூல்கள். இப்ப பார்த்தது எல்லாமே இலக்கண நூல்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம் இலக்கண நூல்கள். திவாகரம் நிகண்டு, திவாகரம் நிகண்டு இருக்கலாமா? திவாகர நிகண்டினுடைய ஆசிரியர், திவாகர முனிவர். நிகண்டுகளில் எழுந்த முதல் நூல் இதுதான், திவாகர நிகண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் நிகண்டு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கூட மேட்ச் ஃபாலோவிங்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் கேட்பாங்க, வெறும் சொற்பொருள் மட்டும் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? சரி. சூளாமணி நிகண்டின் ஆசிரியர், சூளாமணி ஈஸ்வர பாரதியா, ஈஸ்வர பாரதியா. பின்கலை நிகண்டு, இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க, பின்கலந்தை, பின்கலந்தை நிகண்டு. ஆக்சுவலாக பின்கலந்தைன்னு கொடுத்துட்டாங்க, இது என்ன நூல் வகைன்னு கூட கேட்கலாம், என்ன நூல் வகை? நிகண்டு, சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பின்கல முனிவர் தான். நரிவிருத்தத்தின் ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர், ரொம்ப ரொம்ப முக்கியம். வச்சலந்தி மாலை, வச்சலந்தி மாலை, இப்பதான் அவர் பேர் கூட பார்த்தோம். நேமிநாதன் அப்படின்றது, நேமிநாதன் அப்படின்றதுல அவர் பேர் யாரு? குணவீரர். ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம், முக்கியம். ஆமா, நேமிநாதன்னா இவர் நேமிநாதம்னு கேட்பான், நேமிநாதம்னா நேமிநாதர் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம், முக்கியம். வச்சலந்தி மாலை குணவீரர் பண்டிதர் தான். கந்தபுராணத்தின் ஆசிரியர், கந்த புராணம், சேகிலாரா அதிவீரராம பாண்டியரா, கந்த புராணம். கச்சியப்ப சிவாச்சாரியா, கச்சியப்ப சிவாச்சாரியா பெரிய புராணத்தின் ஆசிரியர், பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் தொகையில் ஆசிரியர் சுந்தரரா, திருத்தொண்டர் திருவந்தாதியார் நம்பியாண்டா, நம்பி அது சுந்தரர், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சுந்தரனுடைய வேறு பேர்கள் நம்பியா, ரூரர், நம்பிரார், தோழ, சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி, உலக நீதியின் ஆசிரியர், நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர், ரொம்ப ரொம்ப முக்கியம், 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 முக்கியம். நரிவிருத்தம் சொல்லிடலாமா? ஆமா. நம்பியக பொருள் யார்? நம்பியக பொருள் நாற்கவிராச நம்பி, நாற்கவிராச நம்பி. இதுக்கு நமக்கு ஸ்கூல் புத்தகத்தில் உள்ளது மட்டும் பார்த்தா போதும், ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே யார்? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குடப்புலவியனார் தான். எந்த நூல்? ஆமா, இன்னாது அம்மை உலகம்,
கூறியவர் யார்? எந்த நூல்? இன்னாது அம்மை இவ்வுலகம், புறநானூர். ஆசிரியர் யார்? இன்னாது அம்மை இவ்வுலகம் புறநானூர் தான். ஆசிரியர் பக்குடுக்கை, பக்குடுக்கை நன்கணியா, பக்குடுக்கை நன்கணியா. உண்டால் அம்மை இவ்வுலகம் யார்? இதை நம்ம பார்த்தது தான். உண்டால் அம்மை இவ்வுலகம். ஆமா, ரெண்டுமே புறநானூர் தான், ஆனா ஆசிரியர்கள் வேற. நோட் பண்ணிக்கீங்களே, கடலுள் மாய்ந்த இளம் பெருபழுதி. ரெண்டுமே டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும், அதனாலதான் நான் இதை சொல்றேன். தமிழ் என்னது? தனக்கென முயலா நோந்தான் பிறருக்கேன, அப்படின்னாவே புறநானூர் தான். சரிங்களா? ஏன்னா தனக்கு இல்லைன்னாவே பிறருக்கிறது தான். ஆனா ஆசிரியர் யார்? ஏப்பா ஒரே அப்பல இருந்து நக்கீரர் நக்கீரர் நக்கீரன்னு வருது. கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதிதான். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. சரி, மயக்குறு மக்களை இல்லோருக்கு பயக்குறை இல்லை, இது எந்த நூலு? யாரா இதை கூறியவர் யாரு? மயக்குறு மக்களை இல்லோருக்கும் பயக்குறை இல்லை. இதெல்லாம் முக்கியமான லைன், நோட் பண்ணிக்கங்க. பாண்டியன் அறிவுடை நம்பி, பாண்டியன் அறிவுடை நம்பி. உரைசால் பத்தினியினாவே யார் தான் வரும்? சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் தான். பண்ணனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் எந்த நூல்? கலித்தொகை. கலித்தொகை, சூப்பர். கலித்தொகை. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் யார் சொன்னது? இது நாங்க தான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம், ஆனா இதை யார் சொன்னது? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம், ரெண்டுமே அவையார் தான். சரிங்களா? ரெண்டுமே அவையார் தான், நோட் பண்ணிக்கீங்க. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, அவையார் தான். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, இதெல்லாம் முக்கியமான லைன் தான், அவையார் தான். கற்கை நன்றே, கற்கை நன்றே. சரிங்களா? கற்கை நன்றே, கற்கை நன்றே. பிச்சை புகையினும் கற்கை நன்றே, அவையாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? நோட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்றத. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனே அஞ்சு, முக்கியமான. நாமார்க்கும் குடியல்லும் நமனே அஞ்சு. திருநாவு கரச ஆளுடைய அரசியார், ஆளுடைய பிள்ளையார், திருமையான சம்பந்த. அவருடைய வடமொழி பேர் என்ன? திருநாவுக்கரசனுடைய வடமொழி பேர் வாகிசர். வாகிசர் ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம், முக்கியம். யாரு யாருக்கு சிவிகை தூக்குவாங்க? திருநாவுக்கரசருக்கு திருநாவன சம்பந்தர் தூக்குவாரா, இல்ல திருஞான சம்பந்தருக்கு திருநாவுக்கரசர் தூக்குவார்? சிவிகைனா என்ன மதம்? பல்லக்கு. யார் தூக்குவார்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தம்பி. திருநாவுக்கரசருக்கு சம்பந்தருக்கு திருநாவுக்கரசர் தான் தூக்குவார். சூப்பர், வெரி குட். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம். என் கடனை பணி செய்து கிடப்பதே. சரி, அழுது அடியடைந்த அன்பரியா மாணிக்க வாசகர். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சுக்கணும். கல்வி அழகே அழகின்ற வரி இடம்பெற்றுள்ள நூல்னா சரியா நாலடியார் தான். எந்த நூல் செய்யலா இல்ல சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டா இவர் குமரகுருபரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டுமே சிந்தையின் நிறைவே செல்வம் யாரு? இதெல்லாம் முக்கியமான இல்லை. சிந்தையின் நிறைவே செல்வம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கீங்க. எப்பவுமே மேற்கோள் எப்பவுமே எழுதி வச்சுக்கணும். சிந்தையின் நிறைவே செல்வம் யாரு? குமரகுருபரை.
பிரம்மன் படைப்பிலும் புலவன் படைப்பு பெருமையுடையதுன்னு சொன்னார். பிரம்மன் படைப்பு, படைப்புனாவே யாரு? பிரம்மன். ஆக்கும் தேவன்னா பிரம்மன், அளிக்கும் தேவன்னா சிவன். பிரம்மன் படைப்பினும் புலவன் படைப்பே பெருமையுடையது, ரொம்ப முக்கியமான. அவன் படைச்சதுலேயே பெருமை என்னது? பெருமையானது இதுதான், புலவன் தான். அதனால தான் அதியமான் கூட யாருக்கு நெல்லிக்கணி கொடுப்பாரு? அவ்வையார். அவங்க புலவர் தான். என்னது, என்ன போல ஒரு அரசு வந்துருவான், ஆனால் புலவர் கிடைக்கிறது அரிது அப்படின்னு சொல்லுவோம். யார் சொல்லுவோம்? யார் சொன்னா எங்களுக்கு என்னப்பா? குமரகுருபர், குமரகுருபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லவர்கில்லை நாளும் கோழு, திருஞான சம்பந்தர், சூப்பர். அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே. அறிகிறவனும் நான் தான், அறிவிக்கிறவனும் நான் தான். அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே. யார் சொன்ன? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். சம்பந்தான், 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 வெரி குட், சூப்பர். இல்ல, அது இல்ல. யாரு? கவிஞன் யோ நானோ காலக்கணிதம் சொன்னவரியா? கண்ணதாசன் சொன்னார். அப்பா நான் தான்ப்பா, நான் தான்ப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இதனாவே புலவர் தான், புலவர் தான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அறிவானும் யானை அறிவிப்பானும் கண்ணதாசன்லயே இருங்கம்மா, இப்ப சொன்னதுனால. அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே. காரைக்கால் அம்மையார் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரைக்கால் அம்மையார் சங்ககால பெண்பார் புலவர்கள்ல ஒருத்தவங்க. சரி, நல்லது செய்தல் ஆற்றாயிரம் அல்லது செய்தல் ஓம்புமி, எந்த நூல்? புறநானூல். ஏன்னா இந்த பழக்கப்பட்ட குரல் வரிகள் போல இருக்க. நல்லது செய்யலைனாலும் பரவாயில்லடா, அல்லது செய், அல்லது இல்லை என்ன கெடுதல். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரு ஆசிரியர்? இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாட்டுக்கு நல்லது சொல்லியிருக்கிறார், சூப்பர். யாரு? நரிவரு தலையா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்னாது அம்மை இவ்வுலகம், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. நூல் ஒண்ணுதான், ஆனா ஆசிரியர் கேட்டா நீங்க மாட்டிக்கிடுவீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால பாத்துக்கீங்க. பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தலும் புறநானூர் தான். யார் ஆசிரியர்? கணியன் பூங்குன்றனார், சூப்பர். அன்பும் சிவனும் இரண்டென்பர் அறிவிலார், திருமூலர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பா அன்பும் சிவனும் வேறு வேறுன்றாங்க, எல்லாமே ஒண்ணுதான், ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம், திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே, திருமூலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், சூப்பர், அவர் தான். அருட்சோதி, சரி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் பசித்திரு தனித்திரு விழித்திரு. இது முக்கியம், பசித்திரு தனித்திரு விழித்திரு. மூன்று இருக்குதா? மூன்று இருக்குதா? அம்பேத்கர் மூன்று தெய்வங்கள்னு எதை சொல்ல? இது முக்கியம், ரொம்ப 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 முக்கியம், முக்கியம், முக்கியம். சரி, அம்பல பாட்டே அருட்பாட்டு அப்படின்னு சொன்னவரே. அம்பல பாட்டே அருட்பாட்டு, அல்லாதார் பாட்டெல்லாம் மறுப்பாட்டு. அவரை எந்த ஊர்ல பாட்டு பிடிச்சிங்க? அவர் தான் இங்க வராதாலு மறுப்பா. அம்பலப்பாட்டே அருட்பாட்டு, அல்லாதார் பாட்டெல்லாம் அருட்பாட்டு. வள்ளலார் தான், ராமலிங்க அடிகளார் தான், ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்வத்து பயனே ஈதல் சொன்னவரியா? நக்கீரன். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, கணியன் பூங்குன்றா. எந்த நூல்? புறநானூர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியம், முக்கியம். இதெல்லாம் முக்கியமான, உங்களுக்கு தெரியாதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சென்றடைவீர் எட்டு திக்கும் அப்படின்னாவே யார் தான்? பாரதியார் தான். எட்டு திசைக்கும் கும்மி கொட்டுங்கடி, பாவலேறு பெருஞ்சித்திரனா. அச்சமில்லை அச்சமில்லை, கத்தியின்றி ரத்தமின்றி, சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்றது எந்த பாட்டுல இருந்து கேட்டிருக்கிறாரு? ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ல கேட்டிருக்கிறாங்க. வெரி குட், சூப்பர். இந்த பாட்டை எழுதுறதுக்கு எந்த வரி சரிங்களா? அதே நீங்க ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எல்லாமே வச்சிருக்கிறீங்களா, செக் பண்ணிருக்கணும். இன்னும் ஒரு 10 தடவையாவது நீங்க பார்த்து முடிச்சிருக்கணும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை. ஆமா சார், PDF இங்கே தான் இருக்குது. சொல்லியாச்சுமா, சூப்பர்மா, வெரி குட். ஆமா சார், பார்த்தோம். இந்த ஃபோல்டர்ல, இந்த ஃபைல்ல, இந்த வாட்ஸ்அப் இந்த குரூப்லலாம் வச்சிருக்கிறேன், பார்த்தேன். ஆனா உள்ள போய் பார்த்தோம். நாமார்க்கும் குடியெல்லாம் அப்படின்ற பாட்டு தான். இந்த அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். தனி ஒருவனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம். பாரதியாரா பாரதிதாசன் அழித்திடுவோம் சொன்னது பாரதியார். நானிட வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசன். ஆமா, ஆனா நானிட வேண்டும் அப்படின்றது இவர் தான். எந்த நூலுன்னு கேட்டிருக்கிறாங்க? தமிழ் வளர்ச்சி. ஆனா நீங்க அதை போட்டுட்டு என்ன பண்ணிடக்கூடாது, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பாரதியார் அப்படின்னு கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலை பாரதியார் பாடல கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அதை நீங்க செக் பண்ணிக்கணும். அதுக்கு தான் எல்லாத்துலயுமே பார்க்கணும், செக் பண்ணீங்களா? சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். புதியதோர் உலகம் செய்வோம் யாரு? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு யாரு? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இப்ப பாருங்க, இதை சரியா சொல்லுவீங்க பாருங்க. காதல் காதல் காதல், காதல் போயின் சாதல் சாதல் சாதல், அதெல்லாம் கரெக்டா சொல்லுவீங்க. வெரி குட். இதையும் சொல்லு. புதியதொரு உலகம் செய்வோம் யாரு பார்த்தோம்? பாரதிதாசன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இது யாரு? பாரதியார் தான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பாரதியார் தான். மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமைமாட்ட நினைக்கும். மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமைமாட்ட சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். பாரதிதாசன், பாரதிதாசன். பெண்ணடிமை தீரும் மட்டும் மண்ணடிமை தீருது சரிங்களா, 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. யாரு? பாரதிதாசன். ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு வரை உறவு வீதி வரை மனைவி இவர் தான். இவர் கடைசியா எழுதின பாட்டு, பாட்டு கண்ணை கலைமானே நூலு தான் என்னது, இயேசு காவியம். இவருடைய ரசிக்கப்பட்டதுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் பேர் என்ன பேரா இருக்கு? கிறிஸ்தவ பேர். பிளானாப்பா? சரி, கரெக்டாக நான் இத்தனை மணிக்கு போவேன், இத்தனை மணிக்கு நீங்கள் கால் பண்ணிடு, சிரிக்க வச்சிடுறேன். சரி, வெரி. இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும் சரிங்களா. அவருடைய பேர் என்ன, கிறிஸ்தவ பேர்னு போய் பாரு சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். தையல், சரி, தையலை உயர்வு செய் அப்படின்னு சொன்னார். நீங்கள் போய் பாருங்க மேம் சரியா, நான் ரெண்டு மூணு இதுக்கு பார்க்க சொல்லியிருக்கிறேன், பார்த்துருங்க. தையலை உயர்வு செய் யாரு? தையலை உயர்வு செய் நாமக்கல் கவிஞரா? பாரதியார் தான். பாரதியார் ரொம்ப ரொம்ப முக்கியம்.